ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாருக் கிச்சன். இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு டேஸ்டியான கடலை மாவு போண்டா செய்ய போகிறேங்க. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. போண்டா செய்ய தேவையான பொருட்கள்: பொடியை கட் பண்ண 2 பெரிய வெங்காயம், பொடியை கட் பண்ண 4 பச்சை மிளகாய், பொடியை கட் பண்ண இஞ்சி கொஞ்சம், பொடியை கட் பண்ண கருவேப்பிலை, பொடியை கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம். அடுத்து ஒரு மிக்சிங் பவுலில் 2 கப் கடலை மாவு எடுத்துக்கலாம். கூடவே 1/2 கப் அரிசி மாவு சேர்த்து, 1 டீஸ்பூன் சோம்பு சேர்த்து, 1/2 டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூளை சேர்த்து, 1/2 டீஸ்பூன் சால்ட்டை சேர்த்து, 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூளை சேர்த்து, 1 குழி கிரண்டல் எண்ணெயை சேர்த்து, பொடியாக கட் பண்ண வெங்காயத்தையும் சேர்த்து, பொடியாக கட் பண்ண பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம், பொடியாக கட் பண்ண இஞ்சியும் சேர்த்து, பொடியாக கட் பண்ண கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம், கடைசியாக பொடியாக கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி சேர்க்காமல் முதல்ல இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது 1 கப் அளவு தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் 1/2 கப் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். போண்டா பத்து வர அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆனதும் கடைசியாக 1 பிஞ்ச் அளவு சமையல் சோடா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போண்டா மாவு ரெடி ஆகிடுச்சு, இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு, பேன் சூடானதும் போண்டா பொரிக்க தேவையான எண்ணெயை சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம ரெடி பண்ண மாவை இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்து போண்டாவை ஒன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம் ஃப்ரை பண்ணுங்க, இல்லைன்னா சீக்கிரமாக கருகிடும். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆனதும் 2 பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம போண்டா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு, இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி எல்லா போண்டாவையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம பர்ஃபெக்டான கடலை மாவு போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சாப்பிட்ற டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க. மழை நேரத்தில் இது சுட சுட செஞ்சு கொடுத்தா ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். இது டீ போகிற நேரத்தில் 5 நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஒரு சிம்பிளான ரெசிபிங்க. இந்த போண்டா ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த டேஸ்ட் டிப் சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. இதே மாதிரி புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.